एक और बार हम पवित्र परमेश्वर को आराधना करने के लिए हम यहाँ पर इकट्ठे हैं। ना மீண்டும் ஒரு முறையாக பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்பதற்காக இந்த இடத்துல ஒன்று கூடி வந்திருக்கிறோம் परमेश्वर उस प्रकार का दया को हमारे ऊपर प्रकट किया ताकि हम यहां पर एक झुंड के रूप में आकर हम परमेश्वर का आराधना करें நாம் இங்கே ஒரு குழுவாக வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார் जब कभी भी हम यहां आराधना के लिए इकट्ठे होते हैं நாம் எப்பொழுதெல்லாம் இங்கே ஆராதனைக்கு நாம் ஒன்று கூடுகிறோமோ आराधना में जाने के पहले हम परमेश्वर के बारे में थोड़ा सा अध्ययन करते हैं நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக ஆண்டவரை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம் हम यहां एक प्रचार करने के लिए हम कोशिश नहीं करते हैं இங்கே நாம் பிரசங்கம் பண்ணுவதற்கு முயற்சி செய்யவில்லை हम परमेश्वर का एक गुण को थोड़ा सा अध्ययन करते हुए उसके आधार पर परमेश्वर का आराधना करने के लिए कोशिश करते हैं ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை அறிந்து கொண்டு அதை அதன் அடிப்படையில் நாம் ஆராதனை செய்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் आज भी परमेश्वर में सहायता करने पाए இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த दुनिया में कई प्रकार के जो बातें हमें थका देता है या निराशापन में हमें डाल देता है இந்த உலகத்திலே अनेक காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாக நம்மை உள்படுத்துகிறது कभी कभी जो शरीर में हम घायल हो जाते हैं या चोट को हम लोग ले लेते हैं तब हम बहुत निराश हो जाते हैं बहुत तकलीफ में हम पड़ते हैं சில நேரங்களிலே நம் சரீரங்களிலே காயங்கள் வெளியிலான காயங்கள் ஏற்படும் பொழுது நாம் சோர்வுக்குள்ளாக கடந்து செல்கிறோம் लेकिन कभी कभी शैतान कोशिश करता है हमारे भीतर ये जो जीवन में निराशापन को डाल दें சில நேரங்களிலே பிசாசு இப்படியாக நம்முடைய உள்ளான காரியங்களிலே சோர்வினை போடுவதற்கு முயற்சி செய்கிறான் கை பிரகாரத்தை உபாய் கோ வோ காம் மேல் ஆனேக்கிலே கோஷிஸ் கர்த்தா अनेक காரியங்களை எப்படியாகிலும் அதற்குள்ளாக கொண்டு வந்து நம்மை சோர்வுக்குள்ளாக உட்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் ஏக ஜப் ஹம் हम देखते हैं हमारे लोग अपने बच्चे या हमारे झुंड के लोग या हमारे फ्रेंड्स या साथी या हमारा परिवार के लोग जब हमसे दूर हो जाते हैं हम बहुत अंदर ही अंदर घायल हो जाते हैं नमक ரொம்ப நெருக்கமானவர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு தூரமாக செல்லும்போது நாம் அதிகமாக காயப்படுகிறோம் जब हम बहुत प्रेम करते हैं भरोसा करते हैं आशा करते हुए हम साथ में मिलकर लेके जाते हैं जब दूर जाते हैं हमारे अंदर में बहुत बड़ा चोट आ जाता है நாம் அதிக பாசத்தையும் அன்பையும் காட்டி அதிக எதிர்பார்ப்போடு அதிக எண்ணங்களோடு நாம் ஒருவரோடு கூட இருந்து இருக்கும்போது அவர் நம்மை விட்டு பின் தூரமாக செல்லும்போது நாம் அதிகமான காயத்தை ஏற்படுத்துகிறோம் அந்தர் में बहुत बड़ा निराशापन चले आने का संभावना है நமக்குள்ளாக அதிகபடியான சோர்வும் கடந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு लेकिन ये अंतिम समय में ये अनअवॉइडेबल है इसको हम इसको अलग नहीं कर सकते ஆனால் கடைசி காலத்தில் இதை நாம் தவிர்க்க முடியாது क्योंकि पौलुस कहता है अंतिम समय का चिन्ह किस प्रकार का रहेगा ये नहीं சொன்னால் பவுல் சொல்கிறார் கடைசி காலத்தின் அடையாளங்கள் இப்படியாக இருக்கும் प्रेम ठंडा हो जाएगा அன்பு தணிந்து போகும் और स्वार्थीपन आ जाएगा அங்கே காய்ந்து போகும் और पैसा के पीछे लोग भागने लगेंगे அங்கே பணத்தை நோக்கி மக்கள் செல்வார்கள் और धन्यवादित नहीं रहेंगे அங்க நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் जब इस प्रकार के बातों का हम सामना करते हैं हमारे अंदर में घायल या चोट को हम लोग ले लेते हैं நாம் இப்படிப்பட்ட காரியங்களை दर्शन को काम को दिया वो वायदा दिया है हमेशा हमारे साथ रहेंगे நம்மை அழைத்த தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம் पहले तो ये अंतिम समय के लोग या अंतिम समय का वातावरण ऐसा ही रहेगा उसको हम भूल जाते हैं முதலாவது இது கடைசி காலத்தின் சூழ்நிலைகள் மக்கள் அப்படி தான் இருக்கும் என்பதை மறந்து விடுகிறோம் दूसरा परमेश्वर किस प्रकार का वायदा हमारे लिए लिख के रखा उसको हम भूल जाते हैं இரண்டாவது ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் அதை மறந்து விடுகிறோம் इसलिए उस प्रकार का एक वायदा को आज एक और बार आपके बीच में याद दिलाने के लिए चाहता हूं எனவே நான் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் मैं जानता हूं आज सुबह के वक्त में हमारा वातावरण किस प्रकार का हालत में आप यहां पर बैठे हैं இன்றைக்கு காலை வேளையிலே உங்களுடைய சூழ்நிலையில் என்ன சூழ்நிலையில் இங்க அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு தெரியாது मैं नहीं जानता हूं परमेश्वर क्यों ये वचन को मुझे याद दिलाया ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு எதற்காக ஞாபகப்படுத்தினார் என்று எனக்கு தெரியாது परमेश्वर अपने काम को जरूर हमारे बीच में करेगा मैं पूरा विश्वास करता हूं ஆண்டவர்
देखो कौन ऐसी बड़ी जाति है जिसका देवता उसके ऐसे समीप रहता हो जैसे हमारा परमेश्वर यहोवा जबकि हम उसको पुकारते हैं நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது யஹா ஹமாரே பாரமே லிகாஹ இங்கே நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஹமாரா பரமேஸ்வர் கே பாரமே லிகாஹ நம்முடைய தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஏ அன்ய லோகோ சே ஹமாரா ஜித்னா ஏக ஃபரக் கி பாதே ஹை உஸ்கே பாரமே யஹா லிகாஹ நமக்கு மற்றவர்களுக்குமாக எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஜீவித்தே பரமேஸ்வர் கே ஜானனே வாலே லோகோ கே பாரமே லிகாஹ உண்மையான தேவன் அறிந்தவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தேவன் நமக்கு எப்போதும் சமீபத்தில் இருக்கிறார் என்று பரமேஸ்வர் அமாரே சங் சங் ரஹதாஹ ஆண்டவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் ஓ एकदम समीप रहता है அவர் நம்மை நம்முடைய சமீபத்தில் இருக்கிறார் आज परमेश्वर उस प्रकार के बातों को हमें ज्ञान दिलाने के लिए चाहता है ஆண்டவர் இன்றைக்கு இந்த காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார் तो आज हमारा वातावरण कुछ भी क्यों ना हो இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படியாக வேணும் இருக்கலாம் ஆ बच्चे हो सकते हैं बड़े हो सकते हैं நீங்க சிறுவராக இருக்கலாம் அல்லது பெரியவராக இருக்கலாம் कुछ वातावरण के चलते एक प्रकार का निराशापन के साथ यहां पर बैठे होंगे சில சூழ்நிலைகளின் निमित्तம் உங்களுடைய சூழ்நிலையில ஒரு சோர்வோடு அமர்ந்து காணப்படலாம் இன்கே ऊपर मेरा भरोसा था இவருக்கு மேல் என்னுடைய நம்பிக்கை இருந்தது இன்கே ऊपर मेरा उम्मीद था இவர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருந்தேன் लेकिन पूरा पूरा टूट गया ஆனால் நான் முழுதுமாக உடைந்து விட்டேன் मैंने सोचा वो मुझे साथ देंगे அவர் எனக்கு எப்பொழுதும் எனக்கு ஒத்தாசையாக அமர்ந்திருக்கலாம் आज परमेश्वर हमसे बर्ताव करने के लिए चाहता है ஆண்டவர் இன்றைக்கு காலையில நம்மிடத்தில் இடைபட விரும்புகிறார் पहले मैं आपको बताने के लिए चाहता हूं किस प्रकार के जो बातें हमें லோகோ से दूर कर सकता है या लोग हमें दूर रख सकता है முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்து காண்பிக்கும் அச்சரத்தை ஹே நல்லா இருக்கும் और अच्छा से बातें करते हैं நல்லா பேசுவாங்க हमको लगेगा बाप रे आखिर तक ही साथ में रहेगा நாம நினைப்போம் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பாங்க लेकिन ऐसा कुछ बातें और हमें अलग कर सकता उन लोगों से ஆனால் சில காரியங்கள் அவர்களிடத்திலிருந்து நம்மை இப்படியாக பிரிக்கும் अगर आप देखेंगे யூசுப் के जीवन में நீங்கள் யோசேப்புனுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யூசுப்கோ லோக அலக करने लगे அங்கே யோசேப்பை ஜனங்க அவர்களோடு கூட இருந்தவர்கள் அவரை தனிமைப்படுத்தினார்கள் देखने के लिए नहीं चाहा அவங்க பார்க்கிறதுக்கு விரும்பல इसका मतलब वो गिरित काम करने के चलते नहीं அங்கே அவர் தவறான காரிய செஞ்சதற்காக அல்ல वो गलत काम करते हुए गलत लोगों के साथ बैठने के चलते नहीं அங்கே தவறான மனிதர்களிடத்திலே தவறான காரியங்களை செய்ததற்காக அல்ல आप ध्यान से देखेंगे நீங்கள் அங்கே கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் लोग उनका भाई लोगों से ले कर सारे लोग उनको किनारे करने लगे दूर रखने लगे अलग रखने लगे उसका एक ही कारण है उनका जीवन का पवित्रता அங்கே அவர்கள் அவருடைய சகோதரர்கள் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு முதலாவது காரணம் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை அவருக்கு புலாக அவருக்கு மேல் இருந்த அழைப்பு அவருக்கு ஊபர் ஜோ அனுகிரகம் ஆண்டவர் அவருக்கு மேல் வைத்திருந்த கிருபை அவருக்கு லே ஜோ कुछ ऐसा स्पेशल दिया गया उसी के चलते அவர்காக ஒரு விசேஷமான காரியம் கொடுக்கப்பட்டது அதனால அப்படி क्यों ना हो या कुछ भी क्यों ना हो इन सारे बातों को अगर इस दृष्टिकोण से आप देखेंगे लोग उनका गिरना करने का कारण के अंदर में पाए जाने वाले पाप के चलते नहीं அங்கே அவருக்கு தனியாக ஒரு அலங்காரம் ஆடை கொடுக்கப்பட்டது அதற்கு இப்படி அநேக காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது பாவத்தினால் அல்ல இப்படிப்பட்ட காரியங்களினால் அவரை தனிமைப்படுத்தினார்கள் உங்கே அந்தர்க்க அனுகிரக அவர் புலாக அவர் உங்களுக்கு ஜோ பி தயா से मिला उन सारे बातों को लेके लोग उनको दूर करने के लिए कोशिश किया அவருக்குள்ளாக இருந்த அழைப்பு அவருக்காக கொடுக்கப்பட்ட கிருபை இந்த காரியங்களின் निमित्तம் அவர்களை அவர்கள் அவர் தனிமைப்படுத்தினார்கள் ஜப் போதிபார் கே கர்மீ தேதா அங்கே போதிபாருடைய வீட்டில் இருந்தபோது
वो पोतिबार की पत्नी ये नहीं सोची, बाप रे इतना पवित्र जो मनुष्य, इतना जवान है, इतना जो अच्छा जवान है, ठीक है उनको हमारे घर में ही रखेंगे, वो आशीष का कारण, ऐसा नहीं सोची। अंगे पोतिबार नुडे मनेवी और इप्पर नल्ला उर परिशुत्तमान वाली बना इरुकरान, इवन नम इंगे आशीर्वाद कारणमाग इरुकरान, इंगे नम वीटले वेइत्तिरुकलाम अप्पडी निनैक्कविल्लै। जब कोई नहीं रखा उसको जांच के देख ली, लेकिन वो ऐसा विचार नहीं की ऐसा मनुष्य मेरा घर में चाहिए, ऐसा नहीं सोची। अंगे वीटले यारुमे इल्ल अप्पडिप्पट्ट सूळ्निलै இப்படி மனுஷன் என்னோட நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கல। वो किसी ना किसी रीति से उनको दूर रखने के लिए, जेल में डालने के लिए उपाय की। அங்க எப்படினாலும் அந்த வாலிபனை எப்பனால நம்ம ஜெயில்ல போடணும் அப்படிங்கற எண்ணத்தோட செயல்பட்டார் வக்து में परमेश्वर हम सबों से बातें करने के लिए चाहता है। இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம எல்லா இடத்திலும் இடைபட விரும்புகிறார் जब हम परमेश्वर के लिए कराई जीवन हम जिएंगे। நாம் ஆண்டவருக்காக ஒரு விசேஷித்த வாழ்க்கை நாம் வாழும் பொழுது जब हम परमेश्वर में एक पवित्र जीवन बिताएंगे। நாம் ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்த जीवियम जीवनम பண்ணும் பொழுது हम परमेश्वर में जब हम एक सीधा मार्ग पकड़ के हम जाएंगे। நாம் ஆண்டவருக்காக நேரான வழியிலாக செல்லும் பொழுது जब परमेश्वर का एक विशेष अनुग्रह हमारा जीवन में काम करते हुए लोग देखेंगे। ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த கிருபை நம்மில் செயல்படுகிறதை ஜனங்கள் பார்க்கும் பொழுது परमेश्वर का दर्शन विशेष रूप से हमें मिलते हुए जब लोग जानेंगे। ஆண்டவருடைய விசேஷித்த தரிசனம் நம்மோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் பார்க்கும் பொழுது लोग आपको दूर रखने का संभव ना है। மனிதர்கள் உங்களை தனிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு। एक प्रकार का जलन, ஒரு விதமான ஒரு பொறாமை, एक प्रकार का एक कड़वापन, या एक प्रकार का जो देखते ही सह नहीं पाते हैं उस प्रकार का विचार दूर 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 करने का संभावना। சில காரியங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கசப்பான காரியங்கள், அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் தம்மை தூரப்படுத்தும். लेकिन யூசுப் इन लोगों से कभी परवाह नहीं किया, इसका मतलब ये उन लोगों से कोई चिंता नहीं किया। ஆனால் யோசேப்பு இப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் குறித்து ஒருபோதும் அவங்க வருத்தப்படவில்லை। अरे भाई लोग हमको छोड़ दिया, चिंता नहीं किया। சகோதரர்கள் என்ன விட்டு விட்டார்கள், கவலைப்படவில்லை। अरे इतना बड़ा जगह में मैं तो बहुत अच्छा जीवन बिताया, कहीं भी गलत नहीं किया, हमको क्यों दूर कर रहे हैं, मुझे क्यों जेल में डाल रहे हैं, क्यों सता रहे हैं, ऐसा विचार नहीं किया। அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல ஆசீர்வாதமா இருந்தேன், நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன எதுக்கு ஜெயில்ல போறீங்க அப்படின எந்த ஒரு வருத்தமும் படல। उसका कारण है, அதனுடைய காரணம் என்னவென்று बतलाती है, वेदम சொல்லுகிறது, परमेश्वर யூசுப் के साथ रहा, देवन யோசேப்போடு கூட இருந்தார், लोग उनको घृणा करने लगे, लोग उनको दूर रखने लगे, மனிதர்கள் மக்கள் அவரை தூரப்படுத்தினார்கள், लेकिन वो आखिरी तक विश्वास के साथ आगे बढ़ा, दर्शन पूरा होने समय तक वो हिम्मत के साथ आगे बढ़ा, इसका एक ही कारण है, परमेश्वर उनका समीप रहा। ஆனால் அவர் தன்னுடைய தேவ நமக்கு கொடுத்த தரிசனத்தோடு விசுவாசத்தோடு கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார், அதனுடைய ஒரே ஒரு காரணம। आज अगर उस प्रकार का वातावरण में हम रहने के चलते शायद हमारे अंदर में कुछ दुख या बोझ या ऐसा निराशापन होने का संभावना, लेकिन आपका मेरा परमेश्वर इस प्रकार का है। ஆனால் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் இப்படிப்பட்டவர், वो हमारा समीप रहने वाला, निकट रहने वाला, அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் நம்முடைய சமீபத்தில் இருக்கிறவர், परमेश्वर हमारे साथ में रहेगा, எப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், विरोध कर सकता है, नाम எதிர்ப்பவர்கள் யார், कौन हमारे सामने आ सकता है, यार நமக்கு எதிராக வர முடியும், आज परमेश्वर एक हिम्मत को हमारे अंदर में देने के लिए चाहता है, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க விரும்புகிறார், और दूसरा कभी कभी जब जरूरतों को लोग देखते हैं हमसे दूर रहने के लिए चाहते हैं, சில நேரங்களிலே நாம் நம்முடைய தேவைகளை பார்க்கும் பொழுது நம்மை விட்டு பின்மாறி போகிறார்கள், इनके पास हमेशा जरूरत पड़ता है, जब भी बात करेंगे बोलेगा हमको 2000 का जरूरत है, 5000 का जरूरत है, को इतना लाख चाहिए, ये जब जब या जो पैसा या कुछ बातों का जरूरतों के बारे में बोलते रहेंगे लोग हमको दूर रख सकते हैं। நாம எப்பொழுதும் நம்முடைய தேவைகளை உன்னிடத்தில் போனா 2000 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் வேணும், 10000 ரூபாய் வேணும், லட்சம் வேணும், இப்படி நம்முடைய தேவைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அதை கண்டு மக்கள் பின்மாறி போவார்கள், ஏத்தே ரஹेंगे लोग आते रहेंगे, கொடுத்துட்டே இருந்தோம்னா வந்துட்டே இருப்பாங்க, कुछ ना कुछ करते रहेंगे लोग आते रहेंगे, ஒண்ணே ஏதாவது செஞ்சிட்டே இருந்தோம்னா வந்துட்டே இருப்பாங்க, लेकिन पता चल गया इनका कुछ जरूरत है, ஆனால் இவருக்கு தேவை என்று அறிந்து கொண்டால், ये जरूरत ही बहुत बड़ा है, அந்த தேவை அதிகம் என்று விரும்பி ஆனே से परेशान करेगा, हां அதுல கஷ்டப்படுவான், நம்ம உசிக்கே बारे में बोलेगा, அத பத்தியே தான் பேசுவான், உசிக்கே बारे में एकदम ये बोलते रहेगा, அத பத்தியே எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பாங்க, லோ हमको थोड़ा सा दूर रखने का संभावना है, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் நம்மை தூரப்படுத்துவார்கள், சேலே लोग भी वैसा ही लोग बोलने लगे, சீஷர்களும் அப்படி தான் சொன்னாங்க, जब हजारों लोगों का भीड़ वहां पर था, ये அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க இருந்த பொழுது, तो उन लोगों के विचार में ये आया अगर परमेश्वर लोगों को दूर
रख देंगे अच्छा रहेगा। हाँ इपड़ी आग एंडवे दूर ना आके धीरे धीरे बोल रहे हैं। हाँ मेद मेद चल रहा प्रभु तीन दिन से लोग नहीं खाए अंडवरे मूं ना सापल और किसी रीति से इनको विदा कर देंगे तो अच्छा रहेगा। एपड़ी ना इवंक अनुपटीटी ना बोझ नहीं पड़ेगा। हाँ उ हम चिंता करने की जरूरत नहीं पड़ेगा। हमें कवला पड़ वेंडी अवश्य इल्ला आके धीरे से बोल रहे हैं इनको जल्दी विदा कीजिए प्रभु। वंदे मेदुवा चल रहा है सीकर अनुपीरेंगे अपना विचार को प्रभु के अंदर भी डालने के लिए कोशिश कर रहा अवंगे विरपत आंडवरुकुले पोडरदुकु मुयर्चि सेरा ऐसा लोगों को दूर रखिए अपडिपट्टवर्गले दूरमाग वेंगल परमेश्वर जरूरतों के बीच में उन लोगों के समीप में रहा आनाल आंडवर तेवेगलिन मत्तिले नडुविल इरुंदार। परमेश्वर बोल गया कहने लगा ना 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 आप लोग इन लोगों को भोजन देंगे ஆண்டவர் இப்படியாக சொன்னார் நீங்க தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் शायद आज सुबह के वक्त में आपका हालत इस प्रकार हो सकता है। ஒருவேளை இந்த காலை வேளையில உங்களுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கலாம் आप सोच नहीं पा रहे हैं इतना बड़ा जरूरतें हैं इतना बड़ा जो आर्थिक बातें हैं समस्या है मैं किसके पास जाऊंगा अगर पता चलेगा कोई मुझे साथ नहीं देगा। நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் எனக்கு இப்படிப்பட்ட இவ்வளவு காரியங்கள் இவ்வளவு தேவைகள் இருக்கு நான் யார் இடத்துல போவேன் நான் ஒருவேளை தெரிந்ததுன்னு சொன்னா யாரையும் கூட இருக்க மாட்டாங்க। और जब पता चल जाता है मुझे मालूम हो रहा है लोग धीरे-धीरे हमको दूर कर रहे हैं हम और एक जगह में भी हम देखते हैं 38 साल से एक व्यक्ति बीमार है। अंगे नाम இன்னொரு காரியத்தையும் நாம் பார்க்கும் பொழுது 38 வருடங்கள் யோகனா उसका पांचवा अध्याय में हम देखते हैं। அங்க யோவான் அங்க ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் वहां पर 38 सालों से जो बीमार एक व्यक्ति को वहां पर हम देखते हैं। அங்க யோவான் ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் 38 ஆண்டுகள் அங்க வியாதியாக இருந்த மனுஷன் அகர் उस घटना को हम पढ़ेंगे அங்க நாம் அதை வாசிப்போம் என்று சொன்னால் लोग एक भी उनका साथ देने के लिए तैयार नहीं। அங்க ஒரு மனிதனும் அங்க மனிதனா அவருக்கு உதவி செய்யிறதுக்கு இல்ல वहां कोई भी साथ देने के लिए तैयार नहीं। அங்க ஒருவர் உதவி செய்யிறதுக்கு இல்ல பிரபு பூஜ்தா 6 வசனம் அங்க 6வது வசனத்திலே ஆண்டவர் கேட்கிறார் तुम चंगे होना चाहते हो நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார் तुरंत बोल रहा मेरे लिए कोई नहीं प्रभु எனக்காக அங்க ஒருவர் இல்லைன்னு சொல்றார் कि लोग छोड़ के जाने के चलते हैं प्रभु पूछ रहा है चंगा होने चाहता लेकिन तुरंत दिमाग में वही आ रहा है मेरे लिए कोई नहीं सब छोड़ के चलेगा कोई मेरे साथ में नहीं எல்லா விட்டுட்டு போனனால ஆண்டவர் கேக்குறார் நீ சுகமாக விரும்புறாயா அப்படினா அவர் மனசுல எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்ற எண்ணம்தா இருக்கு அதனால தான் சொல்றார் யாருமே இல்லையே बोलना चाहिए था हां प्रभु मैं चंगा होने के लिए चाहता हूं। ஆனா சொல்லணும் ஆமா ஆண்டவர் கேட்டவனே நான் சுகமாக விரும்புறேன்னு சொல்லணும் तब हम देख सकते हैं कोई भी नहीं है। ஆனா அங்க பார்க்கும்போது அங்க ஒருவரும் இல்லை। कभी-कभी हमारा जीवन में कुछ ऐसा समस्या है कुछ ऐसे बातें हैं जो लंबा बहुत दिन के लिए हैं। நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் நீண்ட காலமாக காணப்படும் लोग सुनते 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 थक जाते हैं। மக்கள் கேட்டு 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 இளைத்து போவார்கள் कुछ भी हो सकता है என்னமே காரியமானாலும் हमारे व्यक्ति के जीवन के बातें हो सकता है தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம் और हमारा पारिवारिक संबंधित बातें हो सकता है நம்முடைய குடும்ப காரியமாகவும் இருக்கலாம் हमारे बच्चों का संबंधित हो सकता है நம்முடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம் हमारा सेवकाई का संबंधित हो सकता है நம்முடைய ஊழிய சம்பந்தப்பட்ட காரியமாகவும் இருக்கலாம் कितने सालों से मैं बोल रहा हूं நான் எத்தனை ஆண்டுகள் कितने सालों से मेरे अंदर में समस्या है ना इतने ஆண்டுகளாக இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது 6 साल 10 साल 15 साल 20 साल बहुत हो गया 6 வருஷம் 10 வருஷம் 15 20 பல ஆண்டுகள் बहुत लंबा समय के लिए आ नींद காலம் சென்று விட்டது अभी शायद आप ऐसा वातावरण में यहां बैठे होंगे जो लंबा समय के लिए जो समस्या है आपके जीवन में कोई नहीं सुनने के लिए ஒருவேளை நீங்கள் நீண்ட காலமாக சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை குறித்து ஒருவரும் கேட்பதற்கு இல்லாத நிலையில் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம் I don't know to whom God is speaking in this today யார் இடத்திலே ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை சுபக்க வக்துமே கிஸ்ஸே பரமேஸ்வர் பாத்தேன் கரமே என்ன ஜானதா இந்த காலை வேளையிலே ஆண்டவர் யார் இடத்தில் இடைப்பட விரும்புகிறார் என்று நான் பைசா வாத்தர்மே ஹம் பைட்டே ஹே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை அமர்ந்திருக்கலாம் कोई नहीं யாரும் இல்லை आपसे पढ़ाई के बारे में पूछने के लिए लोग हैं
உங்களுடைய படிப்பின் காரியங்களை கேட்பதற்கு ஆட்கள் உண்டு आपके घर के बारे में पूछने के लिए लोग हैं உங்களுடைய குடும்ப காரியங்களை கேட்பதற்கு ஆட்கள் உண்டு आपके काम आपके सेवकाई के बारे में पूछने के लिए लोग हैं உங்களுடைய ஊழிய காரியங்கள் வேலை காரியங்களை கேட்பதற்கு ஆட்கள் உண்டு आपके पास बैठ के काम लेने के लिए भी वे लोग तैयार हैं உங்களிடத்தில் அமர்ந்து உங்களுடைய வேலை வாங்குவதற்கு ஆட்கள் ரெடி लेकिन आपके साथ बैठ के आपके बातों को समस्याओं को सुनने के लिए तैयार नहीं है ஆனால் உங்களோடு கூட அமர்ந்து உங்களுடைய காரியங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை एक तो इतने साल हो गया करके वे लोग थक गए ஒன்று இத்தனை ஆண்டுகள் ஆகியது என்று சொல்லி சோர்ந்து दूसरा उनका ताकत से काम ये जो समस्या बड़ा है இரண்டாவது அவருடைய வலிமையை காட்டிலும் இது அதிகமான வலிமை உடையது उनसे नहीं हो पा रहा है அவர்களால் முடியாது आज एक परमेश्वर आपके पास आया है आप இன்றைக்கு ஆண்டவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார் आज आपके पास एक परमेश्वर है ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறார் इतने साल का भी क्यों हो इतने ஆண்டுகளாக கார இருந்தாலும் சரி आप उनको धन्यवाद के साथ आराधना कर सकते हैं நீங்கள் நன்றி உள்ள இதயத்தோடு அவருக்கு ஆராதனை செய்ய முடியும் बच्चे वो महान परमेश्वर के पास आप दिल खोल के आ सकते हैं அப்படிப்பட்ட தேவனிடத்தில் இதயத்தை திறந்தவர்களாய் நாம் ஆராதனை செய்ய முடியும் பேரண்ட்ஸ் के साथ संबंधित कुछ बातें हो सकता है உங்களுடைய பெற்றோருடைய காரியங்களாக இருக்கலாம் आपके घर के संबंधित कुछ बातें हो सकता है உங்களுடைய குடும்பத்தில் வீடுகளுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கலாம் एक और बार परमेश्वर याद दिलाने के लिए चाहता है மீண்டும் ஒருமுறையாக ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார் शायद उस समस्या के लिए आपके पास कोई नहीं है அந்த சூழ்நிலையில ஒருவேளை உங்களுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம் लेकिन मैं हूं ஆனால் நான் இருக்கிறேன் मैं संग रहूंगा நான் நோடு கூட இருப்பேன் उस काम को मैं पूरा करूंगा அந்த வேலையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் क्योंकि ऐसा जाति को हम कहीं नहीं दे सकते हैं जिसके पास उनका परमेश्वर इतना निकट में है என்னென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஜாதியை எங்கேயும் பார்க்க முடியாது தேவன் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் महान परमेश्वर को आराधना करने के लिए जा रहे हैं அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம்